நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செம்மை உமா. போன கவிதைக்கு நீங்கள் கொடுத்த மேலான ஆதரவுக்கு நன்றி. தலைப்பு: தன்னிகரில்லா பெண்மை. பெண்மையே, பெண்களை போற்றி பெண்களின் அடிமைத்தனத்தை ஒழித்த பெரியார் என்றொரு பெரிய மனிதரால்தான் பிள்ளை பெறாமல் தந்தையாக முடிந்தது. பெண்மையை பழித்து கூறும் சில ஆண்கள் கூட தாய்மையை பழிப்பதில்லை. பெண் என்பவள் தாய்மை அடைந்து மேலான இடத்தை பிடிக்கிறாள். கன்னியும் ஆண் துணை இல்லாமல் அன்னையாகலாம். எல்லா ஆண்களுக்கும் அன்னையாகலாம். ஒரு ஆண் மகனால் அன்னையாகாமல் தனித்திருந்தும் அன்னையாகலாம். தனிமையாயிருப்பது தனித்திருப்பதல்ல, தன் நிகர் எவருமில்லாமல் இருப்பதே தனித்திருப்பது. புரிந்து கொள்ளாத மூடர்களையும் மூட நம்பிக்கைகளையும் நம்பாதே. நிமிர்ந்து நில், நேர்கொள்ளும் பார்வையில் சுட்டெறி. சிந்தனையை கூர்மையாக்கி செய்யும் செயலை நேர்மையாக்கு. மனதின் ஆழம் சென்று நம்பிக்கை என்னும் நங்கூரமிடு. உலகம் முழுவதும் உன்னுடையது. உறக்கம் தவிர்த்து போராடு. கற்ற கடுகளவை மலையாக்கு, கல்லாத உலகளவை சிறிதாக்கு. அழகை துச்சமாக்கு, அறிவை பச்சமாக்கு. நின்னிகர் நீயே, தன்னிகரில்லா பெண்மையே. என்றும் மாறா அன்புடன், உங்கள் செம்மை உமா. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.